ஹலோ. ஸோ ரெண்டு நாளைக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் டேட் ஒர்க் பார்த்தீங்க. இந்த இடத்துல வந்து இங்கே ஒரு கரையே இல்லை. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து, அதாவது அந்த கடைசி முன்னிலேருந்து ஒரு கரை வருது. ஸோ அந்த கரை பார்த்தீங்கன்னா அப்படியே அழகாக இது வரைக்கும் வந்து இந்த கடைசி வரைக்கும் நம்ம வந்து கரையை கொடுத்துட்டோம். ஸோ இந்த எண்டு வரைக்கும் உங்களுக்கு அப்படியே ஃபுல் வியூ காட்டுறேன். இந்த ஸ்டார்டிங்லேருந்து இந்த எண்டு வரைக்கும் நம்ம புதுசாக போட்டிருக்கோம். ஸோ இந்த கரை போடுறதுக்கு எக்ஸ்ட்ரா மண்ணு நம்ம எங்கேருந்து எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல ஒரு பெரிய குழி ஒன்று எடுத்துருக்கோம். ஸோ இது வந்து ஜேசிபி வந்து இப்போ நம்ம எடுத்து இதை வந்து குளத்தை ஆழப்படுத்துகிற வேலைகளும் சேர்ந்தே பண்ணிடுச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட இதோட ஆழம் வந்து உங்களுக்கு ஒரு 4 அடி ஆழம் இருக்கும். நீங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா ஆள் உள்ள இருந்தாங்கன்னா ஒரு 4 அடி ஆழம் இருக்கும். ஸோ இங்கே ஒரு ஆழமும் படுத்திட்டோம். அதே போல் அந்த கடைசி எடுத்து வந்து நேற்று போட்டில் பார்த்தீங்கன்னா கரை இருக்காது. ஸோ இந்த கடைசியிலேருந்து அந்த கடைசி வரைக்கும் கரை போட்டுட்டோம். இதில் ஆழப்படுத்தி கரை போட்டதை தவிர எக்ஸ்ட்ராவாக நம்ம செஞ்சுருக்க ஒரு வேலை என்னென்னா இந்த கரையோட அகலம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அகலம் கம்மியாக ஒத்தையடி பாதையாக ஒரு கரை இருந்துச்சு. அது இப்போ உங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா இன்னும் ஜாஸ்தி அகலப்படுத்தி கரை பெரிய கரையாக இருக்கு. ஸோ நான் இப்போ அப்படியே நடந்து வந்துக்கிட்டு இருக்கேன் மேலே ஏறுறதுக்கு. நீங்கள் சைடில் கரையை பார்க்கலாம். ஸோ வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து ஃபஸ்ட்டு சைடில் ஏறிக்கிட்டு இருந்த கரை இப்போ கரையோட உயரத்தை ஃபுல்லாக ஏற்றிருக்கும். அதே போலயே மேலே கரையை அகலப்படுத்தி உங்களுக்கு ஒரு வெஹிக்கிள் ஜேசிபியோ டிராக்டரோ போகிற அளவுக்கு ஒரு கரையும் ஏற்றிருக்கோம். இப்போ நம்ம டிராக்டர் இதெல்லாம் வந்துட்டு போய்கிட்டு இருக்கு.